ஹலோ பிஸ்னஸ் மேன், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோ வந்து பார்க்க போறோம். என்ன வீடியோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ என்னோட டிகிரியை முடிச்சிட்டேன், நான் வீட்டில் வந்து சும்மா இருக்கேன், இல்லை நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணா ப்ரோ எனக்கு வந்து வேலை சீக்கிரமா கிடைக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வேல்யூபுளான 5 சர்டிஃபிகேட்ஸ் வந்து சொல்ல போறேன். இது யார் வந்து பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிகிரி அந்த டிகிரினா அது மேட்டரே கிடையாது. நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, இந்த 5 சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இந்த 5 சர்டிஃபிகேட்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர வேல்யூபுளாக இருக்கும். ஒரு சர்டிஃபிகேட்ஸ் வந்து காசு கொடுத்து பண்ணணும், சில சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஃப்ரீயாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த சர்டிஃபிகேட்ஸை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சர்டிஃபிகேட், பிஎம்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர யூஸ்ஃபுல்லான சர்டிஃபிகேட்டுங்க. இதில் நீங்கள் வந்து எதில் முடிக்கலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபைனான்ஷியல் டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு போகணும், நீங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேலைக்கு போகணும், நான் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் வந்து வேலைக்கு போகணும், இல்லை ப்ரோ நான் கோடிங் டிபார்ட்மெண்ட் வந்து வேலைக்கு போகணும், இந்த மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து வேலைக்கு போனாலும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் சில சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து வாங்கலாம். கோர்ஸ்ரா, சிம்பிளி லேர்ன், யூடமி, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக வாங்கலாம். இல்லை ப்ரோ நான் காசு கட்டு நான் வந்து ஒரு ஹையஸ்ட் லெவலில் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கினா, நீங்கள் கோர்ஸ்ராலே வந்து பார்த்தீங்கன்னா காசு கட்டி வந்து இந்த சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். ஸோ நம்பர் 1 சர்டிஃபிகேட் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். நம்பர் 2 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎல்சி அப்படிம்பாங்க, டிஜிட்டல் லிட்ரஸி சர்டிஃபிகேட். இது வந்து கேட்கலாம் ப்ரோ, இது வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து முடிக்கலாம்னு கேட்கலாம். இந்த டிஎல்சி வந்து சர்டிஃபிகேட் வந்து எதில் வந்து சேரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க ஆசைப்படுவாங்கல்ல. ஸோ இந்த டிஎல்சி, அதாவது டிஜிட்டல் லிட்ரஸி சர்டிஃபிகேட்டில் வந்து என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் ஆட்ஸ் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, கூகுள் சூட்ஸில் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது. ப்ரோ கூகுள் சூட்ஸ்லாம் என்னென்ன தெரியாதுங்கிறது கவலைப்படலாம். கூகுள் சூட்ஸுங்கிறது எதுவுமே இல்லைங்க, கூகுள் ஆட்ஸ், கூகுள் டாக்குமெண்ட், ஜிமெயில், இந்த மாதிரி கூகுளில் சேர்ந்த அனைத்து, கூகுள் கிளவுட், இதெல்லாமே சேர்ந்தது தான் வந்து கூகுள் சூட்ஸுமாங்க. ஸோ அதை எப்படி வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லிட்ரஸி சர்டிஃபிகேட் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர யூஸ்ஃபுல்லான சர்டிஃபிகேட்டுங்க. இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் காசு கொடுத்து பண்ணலாம், இல்லை ஃப்ரீயாகவும் பண்ணலாம். சப்போஸ் இல்லை ப்ரோ நான் ஹை எண்டில் பண்ணுறேன், இந்த சர்டிஃபிகேட் வந்து முடிக்கணும் எனக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சர்டிஃபிகேட் முடிக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7,000 to 9,000 வரைக்கும் ஆகும். நீங்கள் கோர்ஸ்ரால் கூட பண்ணலாம், இல்லை நீங்கள் டேரெக்டாக கூகுளில் கூட இந்த கூகுள் சூட் சர்டிஃபிகேட் வந்து எடுக்கலாம். இந்த சர்டிஃபிகேட்ஸ்க்கு பயங்கர வேல்யூ இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேர்ல்டுக்குள்ள வந்து போகணும் ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த சர்டிஃபிகேட்டை முடிங்க, பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேர்ட் சர்டிஃபிகேட் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி. ஆமாங்க, சிஎஸ்சினா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நினைக்கிற சிஎஸ்சி கிடையாது, இது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் சர்டிபிகேட். நீங்க வந்து கோர்ஸ்ரால் இல்ல சிம்பிளி லேர்ன்ல போயிட்டு எனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் சர்டிபிகேட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சர்டிபிகேட்ஸ் வந்து வரும். நீங்க அதுல ஏதாச்சும் 1-2 முடிச்சீங்கன்னா கூட முடிச்சுட்டு உங்களோட ரெசியூம்ல வந்து நீங்க ஆட் பண்றீங்கன்னு வைங்களேன், சர்டிபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில் சர்டிபிகேட் வந்து நான் கோர்ஸ்ரா கூகுள்ல இருந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு வந்து போட்டீங்கன்னா உங்களோட ரெசியூம் மதிப்பு வந்து பயங்கர டாப்பா இருக்கும். ஸோ ப்ரோ கம்யூனிகேஷன்னா என்ன ப்ரோ, இங்கிலீஷ் பேசுறது வந்து கம்யூனிகேஷனா, இல்லை வந்துட்டு நான் வந்து மற்றவங்க கூட பேசுறது வந்து கம்யூனிகேஷன் வந்து கேட்கலாம். ஸோ கம்யூனிகேஷன் இன் ஒர்க், அதாவது கம்யூனிகேஷன் வேலை பார்க்கறது வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹவ் யூ மேனேஜ் அண்ட் கார்பரேட், அதாவது நீங்கள் எப்படி உங்கள் டீம் அண்ட் டீம் மெம்பர்ஸோட வேலை பார்க்கும்போது எப்படி நீங்கள் கார்பரேட்டாக ஒரு டீமாக வேலை பார்க்குறீங்க, அதாவது நான் வெர்பல் கம்யூனிகேஷன் இஸ் ஆல்சோ கால்ட் கம்யூனிகேஷன். இப்படி உட்காரது, இல்லை பார்க்குறது, இல்லை கூணுந்து உட்காரது, இந்த கை மூமெண்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வெர்பல் கம்யூனிகேஷன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் சர்டிஃபிகேட் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. இதை வந்து நீங்கள் முடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஹாவ் அ பிரைட் ஃபியூச்சர், this certificate will help you a lot in getting your job. So number 3 is communication skill certificate. So number 4th undi yaarukku undu pathina, bro na vandu IT department vandu velaiki ponu, na IT department la vandu romba interested ah irken, ஆனால் எனக்கு கோடிங் சுத்தமாக வரவே வராது ப்ரோ, எனக்கு கோடிங்கை பார்த்தாலே வந்து தலை சுற்றுது ப்ரோ அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த சர்டிஃபிகேட்டுங்க. இது வந்து ஐடி ஃபீல்டில் நுழையிறதுக்கு ஒரு சீட் கோட்னே வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பாக வந்து பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரையல் ஹெட் சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ட்ரையல் ஹெட் சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஆன்லைன் டேட்டா கிளவுட்னு வந்து சொல்லலாம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணனா எனக்கு ஒரு தனி வீடியோவே வந்து போடணும், 20 நிமிஷத்துக்கு, அது அவ்வளோ பெரிய மேட்ரு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபோட்டோஷாப் தேவை, அதே மாதிரி ஒரு கம்பெனியோட கிளைண்ட் அவங்களோட டீடைல்ஸ் அண்ட் அவங்க டேட்டாவை மேனேஜ் பண்ணுறதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து தேவை. அது வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ங்க. அந்த டூல், அந்த சாஃப்ட்வேர் வந்து இங்கே நல்லா வந்து ஒர்க் பண்ண கற்றுக்கிட்டீங்க, அதுக்கான கோர்ஸ் வந்து முடிச்சிட்டிங்க, அதில் வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்த நீங்கள் வேறு லெவலாக வந்து சம்பாதிக்கலாம். அது நான் பெட் கட்டி சொல்கிறேன். எனக்கு வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து வேலை வந்து என்கிட்ட நிறையா வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலாக என்னோடய ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நான் இப்போ வந்து அதை கற்றுக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். நான் ரொம்ப லேட், ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 1 வருஷம் முன்னாடி வந்து நான் கற்றுக்கிட்டு இருந்தேன்னா இந்நேரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மந்த்லி 2 லேக்ஸ் வந்து நான் ஈஸியாக சம்பாதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து பயங்கரமான வேல்யூ இருக்குது. நீங்கள் வந்து இதை எங்கே வந்து முடிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ஸரால் முடிக்கலாம், இல்லாட்டி வெப் ஆசஸர் சேல்ஸ் ஃபார் ட்ரையல் ஹெட்னு அஃபிஷியல் வெப்சைட்டே இருக்குது. அந்த வெப்சைட் தெரியாதவங்களுக்கு நான் லிங்க்கில் வந்து போகிறேன், காசு கொடுத்து தான் முடிக்கணும். இந்த சர்டிஃபிகேட் முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவனே எவனாலையும் உங்களை கையில் பிடிக்க முடியாது, இட் வில் பி வெரி வெரி யூஸ். நம்பர் 5th, த லாஸ்ட் சர்டிஃபிகேட், நீங்கள் வந்து எது வந்து ஃப்ரீயாக பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ஸரா வெப்சைட்குள்ளே போய்கிட்டு நீங்கள் வந்து என்ன டைப் பண்ணுறீங்கன்னா,
அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் சர்டிஃபிகேட் ஏஎஸ்சி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுங்க. இது வந்து நீங்கள் வந்து முடிச்சிட்டு இது வந்து ஒரு பேசிக் சர்டிஃபிகேட் தான். இது கோர்ஸோட டூரேஷனே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 9 to 10 hours தான் நினைக்கிறேன். இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக பண்ணி சர்டிஃபிகேட் முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட ரெசியூமில் ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட லிங்க்லின் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி உங்கள் இன்டீடில் நக்ரி கோல்ஃப் நீங்கள் வந்து எந்தெந்த வெப்சைட் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த வெப்சைட் ஆஃபில் இந்த சர்டிஃபிகேட் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு பேசிக்கான வேலை, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு ஆஃபீஸ் என்ட்ரி, இல்லை ஒரு டேட்டா என்ட்ரி, இல்லை ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கிளர்க், இந்த மாதிரி நீங்கள் வேலைக்கு போகணும்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 5 சர்டிஃபிகேட்ஸ் இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ ஃபார் ஷேரிங் திஸ் இன்ஃபர்மேஷன். அப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோ மறக்காம வந்து லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். ஏன்னா அடுத்தடுத்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ சி யூ கைஸ், தேங்க்யூ, டேக் கேர்.